सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते हर नमः पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडैय शिवमे पोत्रि एन्नाट्टवर्क्कुम् இறைவா போற்றி போற்றி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் அற்புதமான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா வெள்ளிக்கிழமை பார்த்துட்டீங்கன்னா நேரலை இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஆர்வத்தோடு ஒவ்வொருத்தரும், சார் நான் கால் பண்ணேன் சார், எனக்கு கிடைக்கல சார், நான் எப்பவுமே சொல்லுவேன் கீப் ட்ரைங், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை பற்றிய நிறையா விளக்கங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். விஎஸ்எம் ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமாக இன்னொரு பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் யதார்த்தமாக பல வழிகள் இருக்குது வாழ்கிறதுக்கு, பல வழிகள் இருக்குது நம்ம ஜெயிக்கிறதுக்கு, பல வழிமுறைகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை நினைத்து சிந்தித்து கொண்டு வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். வழிகள் தெரியாமல் நம் வழியை நினைத்து பயந்துட்டுருக்கோம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே. இதிலிருந்து மாறுபடுறதுக்கு என்ன சார் வழி? விஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா பண ஈர்ப்பு விதி, இந்த நிகழ்ச்சி ஆன்லைன் கிளாஸ், இதில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா தாராளமாக 739739489, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான், சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 18ஆம் தேதி பௌர்ணமி, துர்கா சப்தசுத்தி பாராயணம், உமாமகேஸ்வர பூஜை. இந்த உமாமகேஸ்வர பூஜை திருமண வரம் வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு இந்த பூஜை. கயிறு, அதே சமயத்தில் மஞ்சக்கயிறும் சுவாமிக்கு ஜெபித்த கிழங்கு, அதாவது மஞ்சக்கிழங்கு, இதை வச்சு கொடுப்போம். அதை பெண்கள் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அது இந்த மாதத்தில், இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பூஜைகள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். கார்த்திகை மார்கழியில் இந்த பூஜைகள் செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சியும் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது நிறையா வாழ்க்கையில் தோல்வி வந்துட்டுருக்கு. அதற்குண்டான ஒரு ஆன்மீக டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாழ்க்கையில் தோல்வி இருந்துட்டுருக்கு, தோல்வியிலிருந்து வெற்றி பெறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சரி, ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஆஞ்சநேயர் வந்து என்ன பண்ணார்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னா நாம் செய்வதாக எடுத்துக்கொள்ளாமல் இறைவன் செய்வதாக எடுத்துக்கொள்ளணும். அவர்கிட்ட எப்போ கேட்டாலும் எதை கேட்டாலும் ராமபிரான் சொல்லிடுவார். அவர் குரு தெய்வம், அந்த குருவாகவும் தெய்வமாகவும் ராமபிரான் மேலே வச்சுருக்கக்கூடிய பக்தி. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், பகவானாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கே அப்படின்னா மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம நினச்சி பாருங்களேன். அப்போ முழுமையாக இறைவன் மேலே ஒப்படைச்சிருங்க. டெய்லி ராம ஜெயத்தை, ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுங்க, சொல்லுங்க, ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமா. 7/12/2021 ஸ்ரீபிலோ வருஷம், கார்த்திகை மாதம், 21ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 7:06 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி திருத்தியை, காலை 7:15 வரை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. நீங்கள் பூராட நட்சத்திரம் முடிஞ்சு உத்திராட நட்சத்திரம், இந்த உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம். ஒரு ஜாதக ரீதியாக, ஜோதிஷ ரீதியாக ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது சூரியன் ரொம்ப அவசியமானது. எப்படின்னா கண் போன்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சந்திரன், இந்த சந்திரன் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கோச்சாரத்துலேயும் அந்த மாதிரி தான், பிரசன்னத்துலேயும் அந்த மாதிரி தான். ஆக சூரியன் சந்திரனுக்கு ரொம்ப முக்கியமானது. அரசு அதிகாரிகளாக இருந்துருக்கோம், அரசாங்கத்தில் இருந்துருக்கிறவங்க, மந்திரிகளாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள், ஸ்கூல் ஹெட்மாஸ்டராக இருந்துருக்கிறவங்க, தலைமை வகிக்கிறவங்களுக்கு, ஒரு கம்பெனி சிஇஓவாக ஹெட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, ஒரு டீம் ஹெட்டாக இருந்துருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம் தான். ஆக சூரியன் வந்து பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதிலெல்லாம் இன்னும் நல்ல 10 மடங்கில் 1000 மடங்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம் சார், நான் இதில் தான் இருந்துட்டுருக்கேன், ஆனால் எனக்கு சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா, இன்றைக்கி நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு வேண்டிக்கோங்க, 2 தீபம் ஏற்றுங்க, நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், இருக்கிற பிரச்சனை தீரும். ஆக இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா பிரச்சனையிலிருந்து தீர்த்து கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கும் உரியதாக இருந்துருக்கு. இன்றைக்கி சதுர்த்தி, சதுர்த்தி ரொம்ப விசேஷகரமான நாள், 4ஆம் நாள்னு சொல்லுவாங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம், பிள்ளையாரை போய் வணங்கி வேண்டி பிரார்த்தனை செய்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். வேண்டும் வரத்தை அள்ளித்தரக்கூடிய விநாயக பெருமான். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா கணக்கு போட்டு செலவழிப்பில், சில நேரம் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக செலவழிச்சுடுவேன். ஐயோ இப்படி செலவழித்ததும் காட்டி தான் இன்றைக்கி நம்ம வந்து சேமிக்க முடியல, காசு டக்குன்னு காணாமல் போயிடுத்தேன், நம்ம எப்போவுமே பார்த்து பார்த்து செலவு பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தூர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிற நல்லது. முடிஞ்சால் சில காரியம் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பரணி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. யாராவது ஏதாவது பேசுகிறா, சரி நம்மளை பற்றி பேசலையா விட்டுடுங்க, மற்றவங்கள பற்றி பேசுகிறா, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசவே பேசாதீங்க, அவள் ஏதோ மன வருத்தத்தில் சொல்கிறாள்னு நினச்சிக்கோங்க. சில விஷயங்கள்லாம் எடுத்து விளக்கமாக உட்காந்து சொல்லும்பொழுது குடும்பத்தில் இருக்கிறவளுக்கு ரொம்ப அழகாக புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளில் மூணாவது மனுஷால் பேச விடாதீங்க. நான் தான் பெருசு, நீ தான் பெருசுங்கிற விஷயத்தை விட்டுடுங்க. இன்றைய தினத்தில் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, குடோன் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரிசி கடை வச்சுட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்து அதை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே பயன் உண்டு, கீர்த்தி உண்டு, வெற்றி உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரும்னு சொல்லுவாள். சில நேரம் சில அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ணிட்டோமா, இனிமேல் இப்படி செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணின்னு இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை தவிர ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திய நட்சத்திர வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரம் பண்ணால் அந்த வியாபாரத்துடைய பணம், அந்த பணத்தை சேமிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்ட், பெரிய கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாபாரமும் சேமிப்பும் இதை பற்றி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பில் புரிஞ்சுப்பில் யாராவது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி எதனா சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவா, அதே மாதிரி அவள் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் இல்லைன்னா ஏதோ ஒன்று பேச வரணும்னா நீங்கள் போய் உட்காந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணி பேசி கொடுப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கக்கூடியதாகவும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசி என்பதற்கு பணவரவுகள் உண்டு. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கவா பேச்சில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே சுபமான நாள், நல்ல காரியங்கள் கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் பயந்துட்டு இருந்த காரியங்கள்லாம் போயிடும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கி சில யோசனைகள்லாம் கை கொடுக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுன்னா அதே யோசனை மாறுதலாகவும், அதாவது சில உபாதைகளாகவும் இருந்துட்டுருக்கும். பிரயாணம் வேண்டாம் இன்றைய தினத்தில். செக்கில் கையெழுத்து போடுறது, யாராவது நம்பிக்கையின் பேரில் ஒரு பணத்தை கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி திருவாத நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். குழந்தையை பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவில், பெரியவா பார்த்தா பெரியவாள் மாதிரி மாறிவில். சில நேரங்கள் நம்ம அதிகமாக பேசப்படாதோ அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ளேயே தோணக்கூடியதாக இருக்கும். நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டோமோ, தெரியாமல் பேசிட்டோமோ அப்படின்னு யோசனை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையிறதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க. நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கோபித்து கொண்டு சில காரியத்தை செய்யவே வேண்டாம். சொந்த பந்தத்துக்குள்ளே எதுக்கு கோபம், தெரிஞ்சவாகிட்ட எதுக்கு கோபம், கொஞ்ச நேரம் இருக்கணும் அதுக்கப்புறம் விட்டுள்ளோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கைப்பிடிச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் சிஇஓ இருந்தால், டைரக்டராக இருந்திருக்கோம், இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிற, ஃபவுண்டரி வச்சுருக்கிறவளுக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீடியா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்ச காரியங்கள் நிறைவேறும். தொழில் ரீதியாக புதிய தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேர்களே அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறையா பிஸ்னஸ் பற்றி பேசுவேல், நிறையா பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி மீட்டிங் போடுறது, ஒரு கம்பெனியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மீட்டிங் போடும்போது உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய குழந்தைகள் தாங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பிடித்த விஷயங்களை பிறருக்காக அல்லது குடும்பத்திற்காக சில காரியத்தை தள்ளி வைப்பீங்க. அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பண்ணுவோம், நம்மளுடைய பிடிப்பெல்லாம் இனி வேண்டாம் குழந்தைகளுக்காக அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். வீடு சம்பந்தமான இடமாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய சொத்து வாங்குறதுக்குள்ளான யோகங்கள் உண்டு. சில பரிசு பொருட்கள்லாம் வந்து அதை பார்த்தும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன், நிறையா மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க.
கன்னிராசி நேயர்களே எதார்த்தமா ஒரு விஷயத்தை பேசுவீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வர கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த தினத்துல பாத்துட்டீங்கன்னா சில முயற்சிகள்லாம் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்குறதுக்குனான பண வரவுகள் சேமிக்கிறதுக்குனான கொஞ்சம் பேங்க்ல பணம் சேரும்போது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் இன்னும் நம்ம ஜெயிக்கணும் இன்னும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடு வாங்குறது அதாவது வாகனம் வாங்குறது பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கை கூடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா வியாபாரத்தில் எல்லாம் இருக்குது ஆனாலும் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் மீற முடியலையே ஜெயிக்க முடியலையேங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல நபர்கள் கூட சந்தித்து பேசும்பொழுது அவர்கள் மூலமாக பிஸ்னஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் கன்னிராசி அன்பர்கள் கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துலா ராசி நேயர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் நல்ல காரியங்கள் கூடி வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்களில் சில நேரம் டென்ஷன் ஆவேன் சில நேரம் பார்த்துட்டுன்னா பணம் இந்த பணம் பொருளாதாரம் இழந்துருத்து அப்படின்னா ரொம்ப மன வருத்தங்கள் இருக்கும் யாருக்காவது வண்டி கேட்குறா வாகனம் கேட்குறா சரி கொடுத்துட்டு வருவோமே அப்படி வேண்டாம் அந்த வண்டி வாகனங்கள் ரொம்ப 100 முறை யோசிச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கையெழுத்து போடும்போது செக்கில் போடும்போது ஒரு நபர்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்கும்போது எதுக்கும் 10 நாள் தள்ளியே கொடுத்துக்கோங்க தப்பு கிடையாது ஒரு சில விஷயங்கள் உங்களை நம்பி சில பேர் பணம் ஒப்படைக்கும் பொழுது அந்த காரியத்தை தெல்ல தெளிவாகவும் ரொம்ப வேகமாகவும் செய்து முடிச்சிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடிய மேட்ரிமனி வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜியாக பார்த்துட்டு இருக்கிறவங்க யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் துளாராசி என்பர்கள் கிடைத்த வாய்ப்பை ரொம்ப அற்புதமாக கச்சிதமாக பயன்படுத்திட்டிங்கன்னா இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவரங்கன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் லாபமாக முடியும் குடும்பத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க ரொம்ப நாளாக குழந்தைகள் கேட்ட மனைவி கேட்ட அல்லது குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏதாவது பணம் இருந்ததுன்னா செலவு பண்ணக்கூடாது நம்ம இனிமேல் டெபாசிட் பண்ண இனிமேல் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துருக்கிறவங்க குடும்ப பிரச்சனை பெருசாக இருந்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் நிச்சயமாக அது தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் இருந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக செயல்படுத்துவீங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி யாரையும் மன துன்பங்களும் இருந்தா அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசினா அவளுக்கும் ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும் அந்த மாதிரி ஒரு பெரிய மெடிசன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் உங்களுடைய ஆறுதலான பேச்சுலேயும் இருந்துட்டுருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா பேருக்கு நீங்கள் யதார்த்தமாக பேசுவே அவள் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லும்போது மன மகிழ்ச்சி கூடி வரும் இன்றைய தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுராசி அன்பர்களே சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம போய் ஒரு காரியங்கள் நடக்கும் மற்ற வாட்ட கொடுத்த அந்த காரியம் நடக்கலைன்னா கோபம் வரும் எங்கே போச்சு ஏன் இப்படி இவ்வளோ ஸ்லோவாக இருந்துருக்கீங்க இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேலையாட்களை சேர்ந்த நேரம் சத்தம் போடுவேல் அவள் பார்க்குற வேலைகள் எப்பவுமே 30% தான் திருப்பி நீங்கள் சத்தம் போடும் பொழுது அதில் 10% குறைஞ்சோ திருப்பி 20%ஆக மாறிடும் ஆக சரி எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப பிடித்தமான வேலை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சில நேரம் காலை வேலைகளில் சில யோசனைகள் இல்லாமல் இருந்துருக்கும் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிற யோசனை இருக்கும் மத்தியான நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அமோக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல லாபங்கள் கூடி வரதுக்கு ரொம்ப அழகான டெக்னிக்கை பயன்படுத்துவேல் நிச்சயம் அது கை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே மகர ராசி நேயர்களே யதார்த்த கோபங்கள்னு சொல்லுவாள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்ச மாதிரி அந்த காரியங்கள் என்ன டென்ஷன் ஆகிடுவில் வீட்டில் சுத்தம் பண்ணுறது வேலை செய்யுங்க செய்யக்கூடிய வேலை அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரெகுலராக ஒரு வருமானம் வந்துட்டு இருந்தால் அதில் தடங்கள் ஆகுது இந்த மாதிரி சின்ன சின்ன யதார்த்தமான விஷயங்கள் கூட நீங்கள் நடக்கலை அப்படின்னு சொன்னால் சின்ன கோபங்கள் வரும் சென்சிட்டிவான மைண்டாக இருந்துருப்பீங்க அன்பும் ஆதரவும் கொடுக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் எதுவுமே கிடையாது இந்த சண்டை போடப்படாது முந்தினா சண்டை போட்ட டேக் டிசின்னு பெரிய இப்போ சின்ன சண்டை வந்தாலும் அதை பற்றிய மனக்குழப்பங்கள் எதார்த்தமாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் ஒரு பொருள் வாங்கி அந்த பொருள் வந்து நமக்கு யூஸ் இல்லை ஏன் இப்படி நம்மளே வாங்கிட்டு இருக்கோம் நம்மளே வந்து காசை விரைய பண்ணிட்டு இருக்கோம்னு உங்கள் மேலேயோ சில நேரத்தில் நீங்கள் சில யோசனைகள்லாம் பண்ணுவீர்கள்
அதே சமயத்தில் இந்த தினத்தில் பழைய நீங்கள் ரொம்ப நாளாக பயன்படுத்தி தேடிட்டு இருந்த ஒரு பொருள் வந்து இன்றைக்கி கிடைக்கும் போது சே இதை இங்கேயே வச்சுட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோமே அப்படின்னு இன்றைக்கி நிறையா அந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொலைந்து போன பொருட்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டராக இருந்துருக்கிறவங்க அக்கௌண்டன்ஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். அது சம்மந்தமாக படித்து நான் சப்ஜெக்டில் நிறைய ஃபெயில் ஆகிறேன் திருப்பி வந்து நான் கண்டினியூ பண்ணேன்னா சக்ஸஸ் ஆகிடுவேன்னு எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில சுப விரயங்கள் இருக்குது, அதனால் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களை பாராட்டுதல் வந்து குவியும், நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் நினைக்கிறது அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். ஒரு நபரை நினைப்பீங்க, ஃபோன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய உங்களோட சகோதர சகோதரிகளுக்கு தேவையான ஏதாவது விஷயத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஒரு புஸ்தகத்தை வாங்கி படிக்கும்பொழுது அவ்வளோ ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். நம்ம லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அந்த புஸ்தகத்தில் தென்படும். இல்லை யாராவது பேசும்பொழுது யார் இவாளுக்கு சொன்னான்னு தெரியல, பட் எனக்கு தேவையானதை பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இன்றைக்கி இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டமான ஏன் பார்த்தீங்கன்னா 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறைய திறமை, அந்த திறமைக்கேற்ற அற்புதமான பலன்கள் உண்டு. இந்த தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரயாணமாக மாறும். ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி முடிவுகளாக மாறும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சினிமா சம்பந்தமான துறையில் இசைக்கலைஞராக இருந்துருக்கா, டான்ஸு கொரியோகிராஃபராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் தேடுறவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சின்னத்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு, நகைச்சுவை நடிகர் குணச்சித்திர நடிகராக இருந்துருக்கிறவங்களுக்கு முந்தி நல்ல வாய்ப்பு இருந்து இப்போ தடுமாற்றங்கள் இருக்குது. இனி திருப்பி வாய்ப்பு கிடைக்குமானு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் கிடைக்கும். கவலையப்பட வேண்டியதில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய காரியங்கள் யதார்த்த தடங்கள் ஆகும் லைஃப்பில். அப்படி அந்த யதார்த்த தடங்கள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் திருஷ்டிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான பாராசத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 108 எலுமிச்சம்பழம் இல்லை 54 எலுமிச்சம்பழம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முனீஸ்வரர் கோயில் இருந்தது அல்ல அப்படின்னா கருப்புசாமி கோயில் இருந்தது, காவல் தெய்வங்கள் இருந்தால் நான் சுவாமிக்கு வந்து மாலையாக போடுறது ரொம்ப விசேஷம். எனக்கு அவ்வளோ சௌகரியம் இல்லை சார், எனக்கு வந்து 108 மாலையெல்லாம் போட முடியாது, நான் வெளியூர் வெளிநாட்டில் இருந்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சுவாமிக்கு போய் எலுமிச்சம்பழம் கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்து அதை நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். வரங்களை அள்ளித்தரக்கூடியவர் தான் முனீஸ்வரர், வரங்களை அள்ளித்தரக்கூடியவர் தான் கருப்பு சுவாமி. அப்படி அந்த சுவாமிகிட்ட நம்ம வேண்டி வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தாலும் போயிடும், திருஷ்டியாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் எலுமிச்சம்பழம் மாலை அதாவது முனீஸ்வரருக்கு அல்லது கருப்பு சுவாமிக்கு நம்ம அணிகிறத உண்டான அற்புதமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்கள் நமக்கு இருந்துருக்கு. இந்த தகவல்கள் பூரா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி நிறைய சூக்ஷமாக ரகசியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். கண்டென்ட் இது கிடையாது, வேறு விஷயம். என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான 10 சூத்திரங்கள் தான் இது. இந்த 10 நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். ஆன்லைன் கிளாஸ் இதில் நீங்களும் சேரணும்னு நினச்சிட்டுருக்கவா. 18ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி ஜபம் ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய பேர் இதில் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, நிறையா பேர் உங்களுடைய பேர்களை கொடுத்துருக்கீங்க, மற்றற்ற மகிழ்ச்சியை தரது. இந்த யாகத்தில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷே. நன்றி, நமஸ்காரங்கள்.